அவர்களுக்கு தெரியாதா, இந்த 4-5 மணிக்கெல்லாம் இந்த முதல்வரும் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆள்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், முட்டை ரூபத்திலே இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது. இது அணுகுண்டாக வெடிக்கும் காலம் விரைவிலே இருக்கும். ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், இந்த கூட்டம் கூட நாங்கள் ஆகஸ்ட் மாதத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் இருந்தோம். ஆனால் அருமை சகோதரர் சேலஞ்சர் துரை, அருமை பெரியவர் கேஜி சண்முகம், தாமோதரன் போன்ற நமது மூத்த நிர்வாகிகள், ரோஹிணி போன்ற நிர்வாகிகள், 56 பேர் எல்லோரும் அம்மா அவர்கள் காலத்திலும் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கட்சியில் இருப்பவர்கள் மீது பொய் வழக்கு, அதுவும் அதில் 6 பேர் பெண்கள். அந்த பெண்மணிகள் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு போன பொழுது சிறை விதியின்படி அவர்கள் தாலியை கூட கலட்டி வைத்துவிட்டு போகின்ற நிலைமையை உருவாக்கியவர்களை நிச்சயம் நீங்கள் மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த 56 பேர் மீது கொலை குற்ற வழக்கு போட்டவர்கள் நிச்சயம் உப்பை தின்றவர்கள், தண்ணீர் கொடுக்க வேண்டிய காலம் ஆரம்பித்து விட்டது. அன்றைக்கு நாமக்கல்லிலே திருமணத்திற்கு வருகிறேன், முட்டை வெளியே வர ஆரம்பித்தது. இது போன்ற ரைடுகள் நிச்சயம் உண்மையை வெளிக்கொண்டு வரும். மடியிலே கனம் இருந்து 2017 ஏப்ரல் 14 அன்று என்னை வெளியேற சொன்னவர்கள் அரசியலில் இருந்தே வெளியேற போகின்ற காலம் வர இருக்கின்றது.